அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபித்தல் யாருக்கு யார் செய்ய தகுதி உடையது? பொதுவாக பள்ளிவாசல் மற்றும் முஸ்லிம்களுக்கு அநீதம் இழைக்கப்படும் போது சபித்தல் ஹலாலா? குறிப்பு: இன்று ஃபேஸ்புக்கில் வரும் உறுதிப்படுத்தப்படாத பல போட்டோக்களை பார்த்து நம் மக்கள் அல்லாவிடத்தில் சபித்து துவா செய்கிறார்கள், இது கூடுமா? இப்படி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். பொதுவாக சாபமிடுவதை பற்றி மார்க் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் சாபமிட வேண்டாம் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யாரும் யாரையும் சபிக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் பல்வேறு ஹதீஸ்களில். ஆக பொதுவாக சாபமிடுவது கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சில குற்றங்கள், சில பாவங்கள் செய்வதை குறித்து, அப்படி ஈடுபடுபவர்களை குறித்து பொதுவாக இன்னார் என்று சொல்லாமல் பொதுவாக மொத்தமாக சேர்த்து சபிக்கிற அந்த நடைமுறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இறை மறுப்பாளர்களை பற்றி பேசிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்வது லானத்துல்லாஹி அலல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர் மீது, இந்த காஃபிரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறான். அதுபோல இது போன்ற அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை பற்றி பேசிவிட்டு லானத்துல்லாஹி அலல் லாலிமீன, அநியாயக்காரன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றும் சொல்கிறான். இப்படி அல்லாஹ் இது போன்ற பாவிகளை பொதுவாக மொத்தமாக சேர்த்து சபிக்கிறான். அதுபோல நாம் ஹதீஸ்களிலே பார்த்தால் சில பாவங்கள், சில குற்றங்களில் ஈடுபடுபவர்களை பற்றி அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வது என்று சொன்னால், வட்டி வாங்குபவர், வட்டியை உண்ண கொடுப்பவர், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர் என்று வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்பது ஹதீஸ்களில் பிரபலமாக காணப்படக்கூடிய விஷயம். அதுபோல யூத கிறிஸ்தவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் நபிமாருடைய கபர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்பது போன்று சில வழிகேடான அல்லாஹ்வுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்பவர்களை குறித்து இன்னார் என்று தனிநபரை குறிப்பிடாமல் பொதுவாக சபிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாக இருந்திருக்கிறது. இது போன்ற பெரும்பாவங்கள் செய்பவர்கள், சாபத்திற்கு உரியவர்கள், அவர்களை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கக்கூடியவர்களை குறித்து நாமும் அது போலவே அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லலாம். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் எவர்களை பற்றி அவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறானோ அவர்களை நாமும் சொல்லி பொதுவாக அவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லலாம். தனி நபரை பற்றி இன்னார் மீது நாம் சாபம் உண்டாகட்டும் என்று சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அதுபோல ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய சில படங்கள், ஃபோட்டோக்களை பார்த்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகள் என்கிற அந்த கோபத்தில் அவர்களை சபிப்பது என்பது முறையானதல்ல. ஏனால் அந்த ஃபோட்டோ யாரினால் போடப்படுகிறது, அதற்குடைய அவருடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியாது. அதுவும் அது போன்ற செயல் சாபத்திற்குரிய செயலா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் ஒரு ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய செய்தி அல்லது ஃபோட்டோக்கள் இதை மட்டுமே வைத்து உடனே சம்பந்தப்பட்டவர்களை நாம் சபிப்பது என்பது மார்க்கத்தின்படி ஒரு முறையான செயலல்ல. இதில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும்.